பிரதானமாக ஈழத்தமிழரின் பிரச்சனையை ஒருபோதும் எமது மண்ணில் குறுக்கி பார்த்தவன் கிடையாது. இன்றல்ல நேற்றல்ல ஈழத்தமிழ் போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த நாளிலிருந்து இதனை ஒரு சர்வதேச பிரச்சனையாகவே எப்பொழுதும் நாம் பார்ப்பேன். 80வது ஆண்டு ஜனவரி மாதம் பிரபாகரனோடு நான் அப்போதான் அவரை முதல் முறையாக சந்தித்தேன். ஈழத்தமிழருடைய போராட்டம் ஒரு சர்வதேச பரிமாணம் கொண்டது என்றும் அது சர்வதேச வியூகங்களினாலும் சர்வதேச பரிமாணங்களினாலும் தீர்க்கப்பட முடியும் என்றும், எனவே எங்களுடைய போராட்டம் ஒரு இந்த பிராந்தியத்தினுடைய முடிவோடு சம்பந்தப்பட்டது என்றும் நான் கதி என்ற கருத்தை அவரிடம் தெரிவித்திருந்தேன். இப்போதும் அதைத்தான் தெரிவிக்கிறேன். இதன்படி நான் ஒன்றை சொல்வேன். ஈழத்தமிழரின் போராட்டம் முதலாவதாக இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தோடு சம்பந்தப்பட்டது, இரண்டாவதாக இலங்கை இந்திய அரசியலோடு சம்பந்தப்பட்டது, மூன்றாவதாக இலங்கையின் உள்நாட்டு இன அரசியலோடு சம்பந்தப்பட்டது, நான்காவதாக இந்த பூகோள அரசியலோடு சம்பந்தப்பட்டது. ஆதலினால் தான் பூகோள அரசியலின் நலன்களை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முழு பூவியின் தலங்கிய நலன்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பேரரசுகள் நமது பிரச்சனை தலையிடுகின்றன. இந்து சமுத்திர பிராந்தியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற அரசுகள் நமது பிரச்சனையோடு தலையிடுகின்றன. சும்மா தலையிடவில்லை, அவர்கள் ஏவு கடைகளோடும் அணுகுண்டுகளோடும் காத்திருந்து தலையிடுகிறார்கள். இந்தியாவும் இலங்கை அரசுக்கு முடியான பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது, அதேபோல இலங்கையினுடைய உள்நாட்டு அரசியலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே வெறுமனே ஈழத்தமிழர்களோடு மட்டும் சுருக்கி இதனை பார்க்க முடியாது. இப்படி பரந்த உலகளாவிய பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டிருப்பதனால் தான் ஒரு சிறிய மக்கள் உலகளாவிய அனைத்து நாடுகளினாலுமே நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். என்னிடம் ஒரு கருத்து இருக்கிறது. ஒருமுறை பேராசிரியர் மணிவண்ணனோடு நான் பேசும் பொழுது சொன்னேன், இந்த முழு உலகத்தினுடைய அரசியல் உறவுகளுடன் சம்பந்தப்பட்டிருக்கலாம், உலக உறவுகள் இன்றி விடுதலை அடைய முடியாது என்ற பின்னணியில் தேசிய பிரச்சனை என்ற சர்வதேச பிரச்சனை என்ற அடிப்படையில் நாம் நண்பர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். நிரந்தர நண்பர்கள் என்று அரசியலை கிடையாது, முழுநீள நண்பர்கள் என்று நமக்கு அரசியலை விடப்போவது கிடையாது. நமக்கு முழுநீளமாக ஆதரவளிக்கும் ஒரு நாடு, முழுநீளமாக எதிர்க்கும் நாடு என்று கிடையாது. அரைவழி நண்பர்கள் இருப்பார்கள். எனவே அரைவழி நண்பர்களை நாங்கள் தேர்வு செய்து சர்வதேச உறவுகளை செறிவுரை கையாண்டு நமது விடுதலையை நாம் சாத்தியமாக்க வேண்டும். அம்மா அவர்கள் கூறும்பொழுது சொல்லியிருந்தார், யதார்த்த பூர்வமான அரசியலை கையாள வேண்டும் என்பது பற்றி. ஆம், அது காலத்துக்கு அதான் உண்மை. யதார்த்த பூர்வமாக அன்றைக்கு அன்றாடக்கூடிய அரசியல் நிலவரங்களை சரிவர கையாள தெரியாது விட்டால் அரசியல் ஒருபோதுமே நாங்கள் வெற்றி பெற முடியாது. இந்த வகையில் சர்வதேச அரசியலோடு அதிகம் பின்னிப்பிழங்கிருக்கு நமது அரசியலினுடைய துயரகரமான பகுதி, முதலாவது பகுதி புவிசார் அரசியலில் உள்ள துயரம் என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பது போல ஈழத்தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் முடியாத பிரச்சனை அல்ல நமது பிரச்சனை. இனப்பிரச்சனை என்பது சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் முடியாத பிரச்சனையாகத்தான் எல்லோரும் சித்தரிக்கிறார்கள். இல்லை, இல்லவே இல்லை, நூற்றுக்கு நூறு இல்லவே இல்லை. ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது இந்தியாவுக்கு எதிரான யுத்தத்தை சிங்களவர்கள் ஈழத்தமிழர்கள் மீது புரிகிறார்கள். இந்தியாவின் மீது சிங்கள பௌத்த மக்களுக்கு கடந்த 2300 ஆண்டுகளுக்கு மேலாக பகமை உண்டு. இலங்கையை நட்பு நாடு என்று சொல்வார்கள். இல்லை, இலங்கை இந்தியாவின் நட்பாக இருந்தது என்று ஏதாவது ஒரு அடையாளம் காட்ட முடியுமா? நான் எதிராக இருந்தது என்றதாக முழு அடையாளமும் காட்டுவேன். இலங்கை இந்தியாவோடு ஒருபோதும் நட்பு நாடாக இருந்தது கிடையாது. முதலாவதாக மூன்று முக்கியமான மாற்றங்கள் இந்து சமுத்திர இந்த தென்னாசிய பிராந்தியத்தில் நிகழ்ந்தன. ஒன்று, பௌத்தத்தில் எழுச்சி கிமு 4வது நூற்றாண்டு. இரண்டு, அலெக்சாண்டர் இந்தியாவை இன்றைய பஞ்சாப் பிரதேசத்தை கைப்பற்றி, அதாவது இன்றைய பாகிஸ்தானுக்குள் இருக்கும் பஞ்சாப் பிரதேசத்தை கைப்பற்றி தான் ஏற்கனவே கற்பித்து இந்த பாரசீகத்தோடு இணைத்தார். இரண்டு, இந்த ரெண்டு பின்னணியில் தான் மூன்றாவதாக மௌரிய பேரரசு தோன்றியது கிபி 4வது நூற்றாண்டின் பிற்பகுதி. இந்த மூன்று சம்பவங்களினுடைய தொடர்ச்சி, இந்த மூன்று சம்பவங்களோடும் சேர்ந்துதான் இந்திய உபகண்டத்தினுடைய வரலாறு ஒரு புதிய வடிவத்தை பெறுகிறது. முதலாவது பௌத்தத்தின் வருகை,
இரண்டாவது அலெக்சாண்டர்னால் இது ஒரு பெரிய பிரதான் என் தாக்கப்பட்டு வெற்றி கொள்ளப்பட்டமை. மூன்றாவது மௌரிய பேரரசு தோன்றியமை, அதான் முதலாவது இந்திய பேரரசு. மௌரிய பேரரசு தோன்றியதன் செய்த முதலாவது வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு? கடல் கடந்து இலங்கையை தன்னோடு இணைத்துக் கொண்டமைதான். என்று இந்தியாவில் பேரரசுகள் தோன்றுகின்றனவோ, என்று இந்தியாவில் எழுச்சிகள் ஏற்படுகின்றனவோ, என்று இந்தியாவில் பெரிய மாற்றங்கள் உருவாகின்றனவோ, என்று இந்தியாவில் பெரிய தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏற்படுகின்றனவோ, என்று இந்தியாவில் கலை இலக்கியம் பற்றிய மாற்றங்கள் ஏற்படுகின்றனவோ, அவை அனைத்தும் இலங்கைக்கு போகும். படையும் போகும், தொழில்நுட்பமும் போகும். இது ஒருபோதுமே தவிர்க்கப்பட முடியாது, ஒருபோதுமே தவிர்க்கப்பட. மதமும் போகும், மொழியும் போகும், படையும் போகும், மனிதர்களுடைய படுகொலைகளும் சேர்ந்தே போகும். இது எப்பொழுதுமே நடந்தது. இதனைக் கண்டு சிங்கள பௌத்தர்கள் அச்சமடைந்தார்கள்.